மகாலட்சுமியை வேண்டிக் கொள்வதற்கு அகண்ட தீபம் சொல்லக்கூடிய ஒரு தீபம். நிச்சயமாக நீங்கள் நினச்ச அத்தனை காரியங்களும் முழுமையாக இந்த தீபாவளி முடிஞ்சு இரண்டாம் நாள் 26/10/2022 புதன்கிழமை 29 நாளும் அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தொழில் இல்லாமல் இருந்தவங்க தொழில் கிடச்சி நல்ல பெரிய தொழில் அதிபர்களாக இருக்காங்க. வார்த்தாளி 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 வாராகி 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 வராகமுகி 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 ஓம் ஐம் க்ளௌம் வாராகி நமோ நமக. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இப்போ வந்து இந்த வரக்கூடிய தீபாவளி கழித்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்திலேருந்து ஒரு 29 நாள் தொடர்ந்து வந்து நம்ம வந்து மகாலட்சுமியை வேண்டிக் கொள்வதற்கு அகண்ட தீபம் சொல்லக்கூடிய ஒரு தீபம். ரொம்ப முக்கியமான பூஜை இது. இந்த அகண்ட தீபத்தை ஏற்றுறவங்க எல்லார் வீட்டிலையுமே சுவிட்சங்கள் பெருகி வளமாக வாழ்வீர்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து தொழில் வளங்கள் தொழிலில் பிரச்சனை இருக்குது. ஏதாவது ஒரு தொழில் பண்ணால் அதில் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த தொழிலை ஒழுங்காக நடத்த முடியாமல் பாதியிலே விட்டுட்டு போகிறது அல்லது தொழிலே பண்ண முடியாமல் கிடக்கிறது. இது மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த 29 நாள் தொடர்ந்து இந்த வரலட்சுமின்னு சொல்லக்கூடிய இந்த வரலட்சுமி விரதங்கள் இருந்து வரலட்சுமிக்காக இந்த அகண்ட தீபம் 29 நாள் தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் நினச்ச அத்தனை காரியங்களும் முழுமையாக நிறைவேறும். ஏன்னா அந்த அகண்ட தீபம்ங்கிறது இந்த தீபாவளி முடிஞ்சு இரண்டாம் நாள் 26/10/2022 புதன்கிழமை ஆரம்பித்து 23/11/2022 புதன்கிழமை முடியுது. இது வந்து புராணத்தில் சொல்லப்பட்ட இந்த காலம். இந்த கிழமையில் ஆரம்பித்து இந்த நாட்களில் வந்து இந்த தீபாவளி முடிஞ்சோடனே இந்த விரத காலங்கள் ஆரம்பித்து இந்த காலத்தில் கார்த்திகை மாதத்தில் முடியும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இந்த கணக்குப்படி இந்த வருடத்தில் வந்து இப்போ வரக்கூடிய 26/10/2022 புதன்கிழமை துவங்கி 23/11/2022 புதன்கிழமை முடியுது. இந்த 29 நாள் எப்பயுமே மகாலட்சுமிக்கு ஒரு கலசத்தை வச்சு தேங்காயை வச்சு மாயிலை வைத்து அலங்காரம் செய்து பூஜை அறைகளை வைத்து அதை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு அகண்ட தீபம்னு சொல்லக்கூடிய என்னென்னா அணையா விளக்கு ஒரு பெரிய மண் விளக்கை வாங்கி அதில் வந்து ஒரு சின்ன திரியை ஏற்றி எப்பயுமே அந்த தீபம் வந்து 29 நாளும் அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த 29 நாளும் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். சைவ உணவு தான் சாப்பிடணும். சைவ உணவு சாப்பிட்டு உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க உபவாசம் இருக்க வேண்டாம். எப்பயும் போல் நல்லா சாப்பிடுங்க. ஆனால் இந்த உபவாசம் இருந்தால் அதுக்கு 100% பலன் கிடைக்கும். இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து 29 நாள் எந்த காரணத்தை கொண்டு அந்த விளக்கு அணைந்திடவிடக்கூடாது. அணையாமல் நீங்கள் தொடர்ந்து அந்த விளக்கை ஏற்றி மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரலாம். ஒன்றுமே தெரியலை, அம்மா மகாலட்சுமி என்னுடைய தொழிலில் வளப்படுத்து, எனக்கு சீக்கிரமே திருமணம் நடத்தி கொடு, எனக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியத்தை கொடு, எனக்கு சீக்கிரமே நான் பண்ணுற தொழிலை மென்மேல் விருத்தியை கொடுத்து லாபகரமாக ஆக்கி கொடு. யாரோ ஒருத்தர் கொடுக்காமல் இருக்காங்க, இவ்வளோ காசு எனக்கு வர வேண்டியிருக்கு, அந்த காசை எப்படியாவது வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு நீங்கள் எளிமையாக வேண்டிக் கொண்டாலும் அந்த பூஜையினுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மந்திரம் தெரிஞ்சவங்க, மகாலட்சுமி மந்திரம் தெரிஞ்சவங்க தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து சாதாரணமாக வந்து கோமத்தில் சொல்லக்கூடிய மந்திரம் பவர்ஃபுல்லானது. இப்போ வந்து ஓம் க்ரீம் த்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஓம் மகாலட்சுமி நம. இந்த மந்திரம் வந்து கோமத்தில் வந்து மகாலட்சுமி ஆவணம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு லட்சுமி கடாட்சம் பெருகி வரும். குபேரனுடைய சம்பத்துகள் அனைத்தும் கிடைக்கும். குபேரன் வந்து எப்பயுமே வந்து ரெண்டு பக்கத்தில் ரெண்டு பேரை வச்சுருப்பார். ஒரு பக்கத்தில் சங்க நிதி, இன்னொரு பக்கத்தில் பதும நிதி. மொத்தம் 9 நிதிகள். ஆனால் ரெண்டு பேரும் குபேரனுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் சங்க நிதி பதும நிதி. இவங்க தான் வந்து என்ன செய்வாங்க, பணத்தை அள்ளி கொடுப்பவர்கள், நவரத்னங்களை அள்ளித்தருபவர்கள். அப்படிப்பட்ட சம்பத்துகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் இந்த 29 நாள் மகாவிரதம் இருந்து இந்த 29 நாளும் அணையா விளக்கை வீட்டில் ஏற்றி எப்பயுமே மகாலட்சுமியினுடைய தோத்திரங்களை அந்த இடத்திலே ஒழிக்க செய்து. இப்போ வந்து நம்ம வந்து மந்திரம் சொல்ல முடியலைன்னா
ஒரு ஒளிநாடா மூலமாக கூட நீங்கள் உங்களுடைய செல்லில் கூட அல்லது யூடியூப் மூலமாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த மந்திர ஒளிகளை அங்கே ஒழிக்க செய்து தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா 100% மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து பல குடும்பங்கள் இந்த பூஜையை செய்து இன்றைக்கும் வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் எங்களை பார்த்தா நீங்கள் சொன்ன பூஜையை பண்ணோம், ரொம்ப சிறப்பாக இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கிறோம், ஐயாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பூஜைகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். ஏன்னா இப்போ ஏதோ வழிபோக்கன் மாதிரி சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் இதை வந்து நிறைய பேர் நடைமுறைப்படுத்துவாங்க, படுத்தாமல் போயிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, இந்த பூஜைக்கு யார் யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க நிச்சயமாக தொழில் இல்லாமல் இருந்தவங்க தொழில் கிடச்சி நல்ல பெரிய தொழில் அதிபர்களாக இருக்காங்க. அதே போல் நகையே இல்லாமல் ஒரு அதுவும் ஏழை வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த ஒரு கிராம் கூட நகை வாங்கி போட முடியாமல் ஒரு சின்ன தோடை போட்டுக்கிட்டு கிடந்தவங்களாம் இன்றைக்கி வந்து என்ன 20 பவுன் 30 பவுன் கழுத்து நிறையா நகையை போட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இதெல்லாம் அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது உண்மையிலேயே எங்களுக்கே வந்து இந்த நடைமுறைப்படுத்தினவங்களாம் இப்படி வாழ்கிறது உண்மைதேங்கிறத உணரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு பூஜையை செஞ்சு நான் பலன் அடைஞ்சேன்னு சொல்லும்போது அதை காட்டிலும் அவங்க கொடுக்குற காணிக்கை நமக்கு முக்கியமாக இல்லை. அவங்களுடைய அன்பான உபசரிப்பும் அன்பான அந்த அந்த பேராற்றலும் அவங்க சொல்லக்கூடிய அந்த சந்தோஷமான அந்த மொழிக்கு மேலே நம்ம வந்து பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது நிச்சயமாக இன்றைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது மாதிரி இந்த அகண்ட தீபத்தை நீங்களும் ஏற்றி மென்மேலும் பெருகி பணப்புழக்கங்கள், நகைநட்டுகள், வீடு வாசல், வாகன யோகங்கள் எல்லாம் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல் வாய்ப்பு நல்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.